தனது நம்பிக்கைக்காக எழுந்து நின்ற பொழுது கொல்லப்பட்ட கீத்தர் ஹேக்குக்கு ஆதரவாக பாடல்கள் பாடப்பட்டு மெழுகுவத்திகள் ஏற்றப்பட்டன. ஒரு வார இறுதி பந்தயல் மற்றும் கோபம் ஆகியவற்றுக்கு பின்னர் இந்த தெருவில் சோகத்தில் ஒன்றிணைய கோரப்பட்டது. இந்த நகரத்தினூடாக அணிவகுத்து சென்ற வெள்ளை இன மேலாதிக்கவாதிகளை தடுக்க முயற்சித்த போராட்டக்காரர்களில் ஹீத்தரும் ஒருவர். அந்த கூட்டத்தினர் மீது இந்த கார் மோதியதில் அவர் கொல்லப்பட்டார். இப்பொழுது அவரது நண்பர்கள் அமைதி கோருகின்றார்கள். எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையை, அன்பை, அமைதியை பரப்ப வேண்டும். வெறுப்பு தொடர அனுமதிக்க கூடாது. ஒருவர் இலகுவாக எங்கும் சென்று வெறுப்பை பரப்ப அனுமதிக்க கூடாது. அது சரியல்ல என்று அவர்களுக்கு கூற வேண்டும். யுனைடெட் ரைட் போராட்ட குழுவைச் சேர்ந்த ஒருவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்த முயற்சித்தார். அவர் சத்தம் போட்டார். அவர் சென்ற பொழுது அங்கிருந்து பலவந்தமாக அவர் வெளியேற்றப்பட்டார். ஆயுத போலீசார் அவரை நகரிலிருந்து வெளியேற்றினார்கள். பன்சேலை அவர் கண்டித்தார். ஆனால் தனது குரலை எழுப்ப தனக்கு உரிமை உண்டு என்று அவர் கூறுகின்றார். I'm willing to die for எனது உரிமைகளுக்காக நான் உயிரை கொடுக்கவும் தயார். எனது உரிமை மறுக்கப்பட்டதாக, எனது ஊர்வலத்தில் வந்த மக்களின் உரிமைகள் மீறப்பட்டதாக நான் உணர்கிறேன். ஆனால் வெறுப்பை இந்த நகருக்குள் கொண்டு வந்தவர்கள் தொடர்பில் இங்கு அனுதாபம் எதுவும் கிடையாது.